நான் ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு தலைப்பின் கீழ் இந்த தியானத்தை நான் எடுத்துக்கொண்டிருக்கிறேன். கர்த்தருடைய கிருபையினாலே பல ஆண்டுகளாக இதை நான் தேவ கிருபையினாலே எடுத்துக்கொண்டிருக்கிறேன். இந்த ஆண்டு இந்த சிலுவை தியான கூட்டங்களுக்காக நான் ஆயத்தமான போது கர்த்தரனுடைய இருதயத்திலே தேவனுடைய அல்லது இயேசுவினுடைய சரீரத்தை குறித்து பேச வேண்டும் என்று கர்த்தர் எனக்கு உணர்த்தினார். இயேசுவினுடைய சரீரம் கர்த்தருக்கு சித்தமானால் இன்று தொடங்கி ஞாயிற்றுக்கிழமை மாலை வரைக்கும் இயேசுவின் சரீரத்தில் உள்ள வித்தியாசமான பாகங்களை நாம் ஆழமாய் தியானித்து இயேசுவினுடைய அன்பையும் அவருடைய கிருபையையும் நாம் விளங்கிக் கொள்ளவும் அவருடைய அன்பிலே நாம் பெருகவும் கர்த்தர் நமக்கு கிருபையை தயவாய் கட்டளையிடுவாராக. மார்க் எழுதின சுவிசேஷம் 3:8 முதல் நாம் வாசிப்போமானால் விசேஷமாய் நாம் 3 பார்க்கலாம். அவர் பெத்தானியாவில் குஷ்ரோகியா இருந்த சீமோன் வீட்டிலே போஜன பந்தி இருக்கையில் மார்க் 14:3 அவர் பெத்தானியாவிலே குஷ்ரோகியா இருந்த சீமோன் வீட்டிலே போஜன பந்தி இருக்கையில் ஒரு ஸ்திரீ விலையேற பெற்ற நழதம் என்னும் உத்தம தைலமுள்ள வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வந்து அதை உடைத்து அந்த தைலத்தை அவர் சிரசின் மேல் ஊற்றினாள். அப்பொழுது சிலர் தங்களுக்குள்ளே விசனம் அடைந்து, இந்த தைலத்தை இப்படி வீணாய் செலவழிப்பானேன், இதை 300 அதிகமான கிரயத்திற்கு விற்று தரித்திரருக்கு கொடுக்கலாமே என்று சொல்லி அவளை குறித்து முறுமுறுத்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, அவளை விட்டுவிடுங்கள், ஏன் அவளை தொந்தரவு படுத்துகிறீர்கள்? என்னிடத்தில் நற்கிரியையை செய்திருக்கிறாள். தரித்திரர் எப்போதும் உங்களிடத்தில் இருக்கிறார்கள். உங்களுக்கு மனதுண்டாகும் போதெல்லாம் நீங்கள் அவர்களுக்கு நன்மை செய்யலாம். நானோ எப்பொழுதும் உங்களிடத்தில் இறேன். இவள் தன்னால் இயன்றதை செய்தாள். நான் அடக்கம் பண்ணுவதற்கு எத்தனமாக என் சரீரத்தில் தைலம் பூச முந்திக் கொண்டாள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரத்தினுடைய முக்கியத்துவத்தை இங்கே நாம் வாசிக்கிறோம். விலையேற பெற்ற ஒரு தைலம் 300 விற்கக்கூடிய ஒரு தைலம். 300 என்பது சாதாரண காரியம் அல்ல. 300 என்பது 1 சம்பளம், 1 சம்பளம். 300 என்பது 1 சம்பளம். 1 முழு சம்பளத்தையும் 1 நிமிடங்களுக்குள்ளே இந்த பெண் வீணாக்கிவிட்டாலே என்று எல்லாரும் கவலைப்படும் பொழுது இயேசு சொன்னார், என் சரீரத்திலே இந்த தைலத்தை பூசி என்னுடைய மரணத்தை இவள் அறிவித்திருக்கிறாள் என்று சொல்லி இயேசு சொன்னார். அது என்ன காண்பிக்கிறது? இயேசுவினுடைய சரீரம் ஒரு விலையேற பெற்ற ஒரு சரீரம். தேவ தூதனானவர் மரியாளை சந்திக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் உன்மேல் நிழலிடுவார், நீ உன்னதமானவருடைய பெலன் உன்மேல் வரும், உன்னிடத்தில் உற்பத்தி ஆகிறது பரிசுத்தம் உள்ளது என்று சொன்னார். அப்போ இயேசுவின் சரீரம் ஒரு விசேஷமான ஒரு சரீரம். அது பரிசுத்தம் நிறைந்த அல்லது பரிசுத்தமான ஒரு சரீரம். நீங்கள் எபிரேயர் 10:5 வாசிக்கும் போது இயேசுவின் சரீரத்தை குறித்து ஆக்கியோன் எழுதும் பொழுது அவர் சொல்லுவார், எனக்காக ஒரு சரீரத்தை ஆயத்தம் பண்ணினீரே என்று சொல்லி வாசிக்கிறோம்.
நீர் பலியை காணிக்கையை நீர் விரும்பவில்லை, ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தம் பண்ணினீர் என்று சொல்லி அங்கே வாசிக்கிறத நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் மத்தேயு 26:26 வாசிக்கும்போது நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களோடு கடைசியாக அவர் பந்தி இருந்த அந்த பஸ்கா பண்டிகையிலே அந்த அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு அவருடைய சீஷர்களுக்கு கொடுத்து அவர் சொன்னார் மத்தேயு 26:26, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரமாயிருக்கிறது என்று சொன்னார். அவருடைய சரீரத்தை, அவருடைய இரத்தத்தை நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து அவர் திரும்ப இந்த உலகத்திற்கு வரும் அளவும் நாம் நினைவு கூற வேண்டும் என்று சொன்னார். அப்போ ஆண்டவருடைய சரீரத்தை குறித்து நாம் மேலோட்டமாக பார்த்தாலே அது ஒரு பரிசுத்தமான ஒரு சரீரம், அது ஆயத்தம் பண்ணப்பட்ட ஒரு சரீரம், அது நமக்காக உடைக்கப்பட்டு இயேசு கிறிஸ்துவின் வருகை வரைக்கும் நினைவு கூறப்பட வேண்டிய ஒரு விசேஷித்தமான சரீரம். இந்த சரீரத்தினுடைய ஒரு அவயவத்தை நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். இன்றைக்கு மாலையிலே நாம் தியானிக்க போகிற ஒரு இயேசுவின் சரீரத்தின் ஒரு பகுதி என்னவென்றால் இயேசுவினுடைய பாதங்கள், The feet of Jesus. இயேசு கிறிஸ்துவின் பாதங்கள். இந்த சிலுவையை குறித்து நாம் தியானம் பண்ணுகிற இந்த நாட்களில் இயேசுவினுடைய பாதத்தினுடைய மேன்மையை நாம் அறிந்து நாம் தியானித்து அவருடைய அன்பிலே நிறைய கர்த்தர் கிருபை தருவாராக. இயேசுவினுடைய சரீரத்தினுடைய பாதம், அவருடைய பாதம் எப்படிப்பட்டது என்று பார்ப்பீர்களானால் இந்த பாதத்தை குறித்து மூன்று காரியங்களை முதலாவது உங்களுக்கு சொல்கிறேன். முதலாவது, இது எப்படிப்பட்ட பாதம்? மத்தேயு 3:11 நீங்கள் வாசிக்கும் பொழுது யோவான் ஸ்நானகன் சொல்லுகிற வார்த்தையை பாருங்கள், எனக்கு பின் வருகிறவர் என்னிலும் வல்லவராய் இருக்கிறார், அவருடைய பாதரட்சைகளை சுமப்பதற்கு நான் பாத்திரன் அல்ல. பாதரட்சையை சுமக்கிறதுக்கு பாத்திரன் அல்ல. இதே சம்பவத்தை லூக்கா எழுதும்போது இன்னும் சற்று ஆழமாக எழுதுவார். லூக்கா 3:16 வாசிக்கும் போது என்னிலும் வல்லவர் ஒருவர் வருகிறார், அவருடைய பாதரட்சைகளின் வாரை அவிழ்க்கிறதற்கு நான் பாத்திரன் அல்ல என்று சொல்வார். இயேசுவின் பாதம் எப்படிப்பட்டது என்று கேட்டால், நம்பர் 1, இட் இஸ் அன் ஆனரபிள் ஃபீட். அது எல்லா பாதங்களை பார்க்கிலும் கனம் நிறைந்த ஒரு பாதம், மகிமையுள்ள ஒரு பாதம். இந்த பாதத்தில் போட்டிருந்த செருப்பை கூட சுமப்பதற்கு அவருக்கு முன்னோடியாக வந்த யோவான் ஸ்நானகன், ஸ்திரீகளில் பிறந்தவர்களில் யோவான் ஸ்நானகரை விட பெரியவன் ஒருவனும் இல்லை என்று சாட்சி பெற்ற யோவான் ஸ்நானகன் சொன்னான். அந்த பாதத்தை சுற்றி இருந்த அவருடைய பாதரட்சைகளை சுமக்கிறதுக்கு எனக்கு தகுதி இல்லை, அந்த பாதரட்சையை அவிழ்க்கிற கூட எனக்கு என்ன இல்லை, தகுதி இல்லை. இயேசு மகிமையடைந்தவராக பரலோக காட்சியிலே அப்போஸ்தலனாகிய யோவான் இயேசுவை கண்டபொழுது வெளிப்படுத்தின விசேஷம் 17:17 பார்க்கும் பொழுது, நான் அவரை கண்டபோது செத்தவனை போல அவருடைய பாதத்திலே விழுந்தேன் என்று சொல்வான். இப்போ இயேசுவனுடைய பாதம் என்னன்னு சொன்னால் வணக்கத்திற்குரியதும் கனத்திற்குரியதும் மேன்மைப்படுத்தி நாம் ஆராதிக்கக்கூடிய ஒரு பாதம். இயேசுவின் பாதத்தினுடைய இன்னொரு குணாதிசயம் என்ன? நீங்கள் யோவான் 19:31-36 நீங்கள் குறித்து கொள்ளுங்கள். இந்த வசனங்களில் நாம் வாசிக்கிற ஒரு காரியம், 31 பெரிய ஓய்வு நாளுக்கு அந்த நாள் ஆயத்த நாளாக இருந்தபடியால் உடல்கள் சிலுவையிலே இராதபடிக்கு யூதர்கள் பிலாத்துவினிடத்தில் போய் அவருடைய கால் எலும்புகளை முறிக்கும்படி உடல்களை எடுத்து போடும்படிக்கும் உத்தரவு கேட்டுக்கொண்டார்கள். அந்தபடி போர் சேவகர் வந்து அவருடனே சிலுவையில் அறையப்பட்ட முந்தினவனுடைய கால் எலும்புகளையும் மற்றவனுடைய கால் எலும்புகளையும் முறித்தார்கள். அவர்கள் இயேசுவினிடத்தில் வந்து அவர் மரித்திருக்கிறதை கண்டு
அவருடைய கால் எலும்புகளை முறிக்கவில்லை. 36 வசனத்தை வாசிக்கும்போது, அவருடைய எலும்புகளில் ஒன்றும் முறிக்கப்படுவதில்லை என்று வேதவாக்கியம் நிறைவேறும்படி இவைகள் நடந்தது. நம்பர் 1, இட்ஸ் அ ஆனரபிள் ஃபீட். நம்பர் 2, த ஃபீட் ஆஃப் ஜீசஸ் வாஸ் இன்டாக்ட் அட் த டைம் ஆஃப் டெத். இயேசு கிறிஸ்துவின் பாதங்கள் எப்படிப்பட்டது என்று கேட்டால், மரணத்திலேயும் உடைக்கப்படாமல் பாதுகாக்கப்பட்ட ஆண்டவருடைய புண்ணிய பாதங்கள். உங்களுக்கு தெரியும் இந்த சம்பவம் என்ன குறிக்கிறது என்றால், இந்த வேத பாரகர் பரிசேயர்கள், ஜெபாலய தலைவர்கள், அவர்கள் எல்லாரும் இயேசுவை சிலுவையில் அறைவதற்கு பெரிய திரள் கூட்டத்தை கூட்டி வந்து பிலாத்தை அறைய வைத்து விட்டார்கள். ஆனால் இயேசு அந்த சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிற காட்சி அவர்கள் பார்க்கும் பொழுது, அந்த ஓய்வு நாள் நேரத்தில் அந்த சரீரங்கள் இப்படி தொங்கக்கூடாதுன்னு சொல்லி கால் எலும்ப உடைங்கன்னு சொல்கிறாங்க. ரொம்ப ஈஸி பாருங்க இது. ஏன் அவங்க வந்து அவங்கள வெட்டி போடுங்க, அவங்கள கொன்றுங்கன்னு சொல்லியிருக்கலாம், ஆனால் கால் எலும்புகளை அவர்களை கொன்று போடணும், காலை உடைங்க அப்படின்னு சொல்கிறாருன்னா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டால், சிலுவையை பற்றி ஒரு சரித்திர காரியத்தை நம்ம விளங்கிக் கொள்ளணும். இந்த சிலுவை என்பது எப்படின்னு சொன்னால், நாம் இன்றைக்கி பார்க்கறது போல் படங்களில் இருக்கிறது போல் எக்ஸாக்டாக அது கிடையாது. சிலுவை என்பது ரெண்டு விதமான பீம்ஸ், உடன் பீம்ஸ் உள்ளது. ஒரு பீம் என்னன்னு சொன்னால், பூமியிலே ஆழமாய் தோண்டி அதை நட்ட வைக்கப்பட்ட ஒரு பில்லரை போல் ஒன்று இருக்கும். அதுக்கு மேலே ஒரு பா வடிவத்தில் ஒரு சின்ன கேப் ஒன்று இருக்கும். இயேசு சுமந்த சிலுவை அப்படின்னும் போது, நம்ம நிறையா படங்களில் வந்து இயேசு நம்ம ப்ளஸ் மாதிரி இருக்கிற ஒரு சிலுவையை தோளில் சுமந்துட்டு வர்றதை நம்ம பார்க்குறோம். ஆனால் உண்மையில் அப்படி கிடையாது. இயேசு சிலுவை சுமந்தார் அப்படின்னும் போது எதுதான் சுமந்தான்னு கேட்டால், இந்த நடுவில் இருக்கிற கிராஸ் பீம் இருக்குது பார்த்தீங்களா, இடதுபுறம் வந்து வலதுபுறம் போகிற அந்த கிராஸ் பீம், அதை தான் தோளில் கட்டிடுவாங்க. அது வந்து ஏறத்தாழ 75 கிலோ இருக்குதுன்னு சொல்கிறாங்க. பயங்கரமான ஒரு பழு நிறைந்த ஒரு மரக்கட்டை. அந்த கட்டையை வந்து தூக்கிட்டு போவாங்க. அவங்க மலை மேல 75 கிலோவை ஏற்றிக்கிட்டு, ராத்திரியெல்லாம் அடி வாங்கின ஒரு மனுஷன் ஏற்றிட்டு போகிறதுன்னு சாதாரண காரியம் இல்லை. இப்போ மேலே ஏறி போன உடனே அங்கே வந்து அந்த பில்லர் போல் உள்ள பகுதி ஏற்கனவே அங்கே இருக்கும். அப்போ என்ன செய்வாங்க, அவங்கள படுக்க போட்டு கையை வந்து அந்த கிராஸ் பீமில் அடிச்சிருவாங்க. கையை வந்து எங்கே அடிப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து பொதுவாக இங்கே பார்க்குறோம், உள்ளங்கையை பார்க்குறோம். ஆனால் உள்ளங்கையில் அடிக்க மாட்டாங்க. உள்ளங்கையில் ஆணி அடித்தா ஒரு ஆளை தூக்கின உடனே தனியாக கிழிச்சிட்டு வந்துடும். ஏன்னா நடுவில் எந்த சப்போர்ட்டும் கிடையாது. எங்கே அடிப்பாங்கன்னு கேட்டால் இங்கே அடிப்பாங்க. இது பயங்கரமான மரண வேதனை. இந்த இடத்துல அடித்தால் அது என்ன செய்யணும், அந்த வெயிட்டை தாங்கும். அப்போ தான் கை அப்படியே தொங்க விட்டுருவாங்க. இந்த வெயிட் இவங்க மேலே ஏற்றின உடனே அவங்க என்ன செய்வாங்கன்னா, அந்த கால்கள் நிற்கிறதுக்காக இந்த சென்டர் பீம், நேராக நிற்கிற பீமில் ஒரு சின்ன ஸ்டாண்டு மாதிரி ஒரு சின்ன சப்போர்ட் வச்சுருப்பாங்க. இந்த சப்போர்ட்டில் வந்து அவங்க காலை ஊன்றிக்கிட்டு, ரெண்டு காலையும் அப்படி காலையும் ஆணி அடிச்சிருவாங்களா, அதை அந்த ஊனிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, மூச்சு விடுறதுக்காக அப்படி ஏறி ஏறி எழும்புவாங்க. ஆனால் ரொம்ப நேரம் அதை செய்ய முடியாது, ஏன்னா கை அப்படி மேலே தூக்கியாச்சு, கட்டியாச்சு, காலில் சின்ன சப்போர்ட் இருக்குது. இந்த மூச்சு வாங்கிறதுக்காக இவங்க மேலே ஏறி ஏறி எழும்போ மரண அவஸ்தை அதுதான் சொல்கிறாங்க. இப்போ காலை உடைங்கன்னு சொல்கிறது எதுக்குன்னு சொன்னால், கால் ரெண்டையும் உடைச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னால் என்ன நடக்கும்னா, இப்போ மேலே எழும்ப முடியாது, உடம்பை மேலே தூக்க முடியாது. அப்போ அவன் என்ன செய்யணும், அப்படியே தொங்கிடுவான். தொங்கும்போது உள்ளே வாங்கின மூச்சை அவனால் என்ன செய்ய முடியாது, வெளியே விட முடியாது. ஆகவே மூச்சை அரைத்து மூச்சை அடைத்து அவங்க செத்து போயிடுவாங்க. அதுக்காக தான் அவன் கால் எலும்ப உடைக்க சொன்னது. ஆனால் பெரிய ஆச்சரியம் என்னென்னா, மற்ற கள்ளர்கள், இயேசுவோடு அறையப்பட்டவர்கள் கால் உடைத்து கொல்லப்பட்ட பொழுது, இயேசு வண்டை வரும்போது அவர் ஏற்கனவே மரித்திருந்தார். அவருடைய கால் எலும்ப உடைக்க வேண்டிய அவசியமே இல்லை. அது ஏன் உடைக்கலை அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது, பல 100 ஆண்டுகளுக்கு முன்பாக தீர்க்கதரிசியினாலே உரைக்கப்பட்டது, அவருடைய எலும்புகளில் ஒன்று கூட முறிக்கப்படுவதில்லை. ஹல்லேலூயா. ஆண்டவர் அவருடைய பாதங்கள் எப்படிப்பட்டது என்று கேட்டால், அவருடைய மரணத்திலேயும் முறியாமல் பாதுகாக்கப்பட்ட பாதங்கள். இயேசுவின் பாதம் எப்படிப்பட்டது? 3வது ஒரு குணாதிசயம், மத்தேயோ 28:9. 28:9, அவர்கள் அவருடைய சீஷர்களுக்கு அறிவிக்க போகிற போது
இயேசு தாமே அவர்களுக்கு எதிர்பட்டு வாழ்க என்றார். அவர்கள் கிட்ட வந்து அவர் பாதங்களை தழுவி அவரை பணிந்து கொண்டார்கள் என்று வாசிக்கிறோம். இயேசுவினுடைய பாதத்தை நாம் ஏன் தியானிக்கிறோம் அப்படின்னா, முதலாவது அது கனத்திற்குரிய ஒரு பாதம், ரெண்டாவது இயேசுவின் பாதம் எப்படிப்பட்டது, மரணத்திலேயும் உடைக்கப்படாத சேதமாகாத அவருடைய பாதம், மூன்றாவது அவருடைய பாதத்தினுடைய மேன்மை என்னவென்றால், அவர் மரித்தாலும் உயிரோடு நமக்காய் நின்று கொண்டிருக்கிற பாதங்கள் இயேசுவின் பாதங்கள். அல்லேலூயா. எல்லாருடைய பாதங்கள் மரித்த பின்பு செயலிழந்து விடும், ஆனால் நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் பாதங்கள் இன்றைக்கும் ஜீவனோடு நமக்காக நின்று கொண்டிருக்கிறது. மூன்றாம் நாளில் உயிரோடு எழுந்த இயேசு தம்முடைய சீஷர்களுக்கு முன்பாக படுத்த படுக்கையாக அல்ல, ஒரு மரித்த சடலமாக அல்ல, உயிரோடு வந்து அவர் நடுவில் நின்றார். வேதம் சொல்கிறது அவருடைய பாதத்தை தழுவி அவரை வணங்கினார்கள். நீங்கள் இதே உயிரோடு எழுந்த இயேசுவை நீங்கள் அப்போஸ்தலர் 7:56 வாசிக்கும் பொழுது, இரத்த சாட்சியாக கல்லெறிந்து கொல்லப்பட்ட ஸ்தேவான், அவன் ஞான திருஷ்டி அடைந்து அவன் தரிசனம் கண்ட பொழுது அவன் சொல்லுவான், இதோ வானங்கள் திறந்திருக்கிறதையும் மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பரிசத்தில் நிற்கிறதையும் காண்கிறேன். நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து மரித்தும் இன்றைக்கும் பிழைத்திருக்கிறார். அல்லேலூயா. அதனால தான் அவருடைய பாதங்கள் மேன்மை உள்ளவைகள். நீங்கள் லூக்கா 24:38-40 வாசிக்கும் பொழுது, யூதர்களுக்கு பயந்து சீஷர்கள் எல்லாரும் அறைக்குள்ளே தங்களை பூட்டி கொண்டு காத்து கொண்டிருந்த பொழுது இயேசு அவர்கள் நடுவே தோன்றி சமாதானம் என்று சொல்லி, 38 வாசிக்கிறோம், நீங்கள் ஏன் கலங்குகிறீர்கள், உங்கள் இருதயங்களில் சந்தேகம் எழும்புகிறது என்ன, நான் தான் என்று அறியும்படி என் கைகளையும் என் கால்களையும் பாருங்கள், என்னை தொட்டு பாருங்கள், நீங்கள் காண்கிறபடி எனக்கு மாம்சமும் எலும்புகளும் உண்டாயிருக்கிறது போல ஒரு ஆவிக்கு இராதே என்று சொல்லி தம்முடைய கைகளையும் கால்களையும் அவர்களுக்கு என்ன செய்தார், காண்பித்தார். அல்லேலூயா. அப்போ இன்றைக்கும் இயேசுவினுடைய பாதங்கள் உயிரோடு நமக்காக நிற்கிறது. அல்லேலூயா. இன்றைக்கு அவருடைய பாதம் மரித்து போன ஒரு பாதம் அல்ல, அழிந்து போன ஒரு பாதம் அல்ல, ஆவியாகி போன ஒரு பாதம் அல்ல, அன்றைக்கு உலகத்தில் எப்படி நடந்ததோ அதே பாதங்களோடு ஆண்டவர் நமக்காக ஜொலிக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவது. அதனால தான் ஆண்டவருடைய பாதம் ரொம்ப விசேஷமானது. நான் இன்றைக்கு மாலையில் இந்த பாதத்தை பற்றி நான் யோசித்த பொழுது, நமக்காய் ஆணிகளை சுமந்து நமக்காக அடிக்கப்பட்ட அவருடைய பாதம், நமக்காய் காயங்களை பட்ட அவருடைய பாதம், நமக்காக ஆணிகளை துளைத்த அவருடைய பாதத்தின் விசேஷம் என்ன என்று நான் தியானித்த பொழுது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. தேவனுடைய பாதம் எவ்வளவு அருமையானது, எவ்வளவு சிறந்தது. ஒரே ஒரு சரணத்தை நாம் பாடி நாம் தொடர்ந்து நம்முடைய ஆராதனைக்குள்ளே நாம் கடந்து செல்வோம். பாதம் ஒன்றே வேண்டும், இந்த பாரில் எனக்கு வேறு ஒன்றுமே வேண்டாம், இயேசுவே உம்முடைய பாதம் ஒன்றே வேண்டும். இந்த பாடலை நாம் பாடி நாம் ஆண்டவருடைய பாதத்தை நாம் தியானத்திற்குள்ளே நாம் கடந்து செல்வோம். ஹல்லேலூயா. பாதம் ஒன்றே வேண்டும், இந்த பாரில் எனக்கு மற்றேதும் வேண்டாமும், பாதம் ஒன்றே வேண்டும். சேர்ந்து பாடலாமா? இந்த பாரில் எனக்கு மற்றேதும் வேண்டாமும், பாதம் ஒன்றே வேண்டும். நாதனை துங்கமை வேதனை பொங்குன காதலுடன் தூய தூதர் தோழும் செய்ய, நாதனை துங்கமை பாதம் ஒன்றே வேண்டும், இந்த பாரில் எனக்கு மற்றேதும் வேண்டாம், பாதம் ஒன்றே வேண்டும்.
கையினால் வாரிதி பங்கிட பாரில் நடந்தார் போல் நீர் மேல் நடந்தவும் சீரும் புயலினால் வாரிதி பங்கிட பாரில் நடந்த நடந்தவும் பாதம் ஒன்றே வேண்டும் இந்த பாரில் எனக்கு மற்றேதும் வேண்டாம் பாதம் ஒன்றே வேண்டும் வீசும் கமல் கொண்ட வாசனை தைலத்தை ஆசையுடன் மறி பூசி பணிந்த பொற் வீசும் கமல் கொண்ட வாசனை கைலத்தை ஆசையுடன் மறி பூசி பணிந்த பொற் பாதம் ஒன்றே வேண்டும் இந்த பாரில் எனக்கு மற்றே யாவையும் நீக்கிடவே மரம் தூக்கி நடந்த போக்கிடமற்றயம் மாக்கினையாவையும் நீக்கிடவே மரம் தூக்கி நடந்த பொற் பாதம் ஒன்றே வேண்டும் இந்த பாரில் எனக்கு மற்றே வேண்டும் நானிலத்தோ உயர் வானிலத்தேரவல் ஆணி துளை தீட தாமே கொடுத்தவும் நானிலத்தோ உயர் வானிலத்தேரவல் ஆணி துளை தீட தாமே கொடுத்தவும் பாதம் ஒன்றே வேண்டும் இந்த பாரில் எனக்கு மற்றேதும் வேண்டாம் பாதம் ஒன்றே வேண்டும் பாடுவோம் பாதம் அடைந்தவர் காதரவாய் பிரசாதம் அருள் இயேசு நாதனே என்றும் நாதம் அடைந்தவர் காதரவாய் பிரசாதம் அருள் இயேசு நாதனே என்றும் பாதம் ஒன்றே வேண்டும் இந்த பாரில் எனக்கு மற்றேதும் வேண்டாம் பாதம் ஒன்றே வேண்டும் சேர்த்து பாடுவோம் இந்த பாதில் எனக்கு மற்றேதும் வேண்டாம் பாதம் ஒன்றே வேண்டும் இந்த பாரிலே இந்த பாரில் எனக்கு மற்றேதும் வேண்டாம் பாதம் ஒன்றே ஆண்டவருடைய பாதம் விலையேற பெற்ற பாதம் அது கனத்திற்குரிய பாதம் சேதமாகாத பாதம் அந்த பாதம் இன்றைக்கு நம்ம வண்டி கொள்ளத்தக்கதாக ஜீவனோடு இருக்கிற பாதம் அல்லேலூயா இந்த பாதத்தை நான் உட்கார்ந்து தியானித்தேன் எங்களுக்காக அறியப்பட்ட அடிக்கப்பட்ட ஆணிகளை ஏந்தின இயேசுவின் பாதம் நான் தியானிக்கும் பொழுது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இருந்தது எனக்கு மிகுந்த ஆறுதலை தந்தது முதலாவது இந்த பாதம் எப்படிப்பட்டது லூக்கா 7 கவனியுங்கள் லூக்கா 7:44 முதல் நான் வாசிக்கிறேன் நீங்கள் குறித்து கொள்ளும் பொழுது நீங்கள் 36 குறித்து கொள்ளுங்கள் அந்த சம்பவம் 36 துவங்குகிறது நாம் 44 முதல் வாசிக்கலாம் ஸ்திரீயிடமாய் திரும்பி சீமோனை நோக்கி
இந்த ஸ்திரீயை பார்க்கிறாயே, நான் உன் வீட்டிலே பிரவேசித்தேன், நீ என் கால்களுக்கு தண்ணீர் தரவில்லை, இவளோ கண்ணீரால் என் கால்களை நனைத்து என் தன் தலைமயிரால் அவைகளை துடைத்தாள். நீ என்னை முத்தம் செய்யவில்லை, இவளோ நான் உட்பிரவேசித்தது முதல் என் பாதங்களை ஓயாமல் முத்தம் செய்தாள். நீ என் தலையில் எண்ணெய் பூசவில்லை, இவளோ என் பாதங்களில் பரிமள தைலம் பூசினாள். மிக அருமையாக இருக்கிறது இந்த சம்பவத்தை. நாம் பலமுறை நானும் வாசித்திருக்கிறேன், ஆனால் இன்றைக்கு மாலையில் இந்த சிலுவை தியானத்திற்காக நான் வாசித்த பொழுது அது எனக்கு ரொம்ப விசேஷமாக தெரிந்தது. இங்கே இயேசுவின் பாதத்திற்கு பாவியான ஸ்திரீ என்று அழைக்கப்பட்ட ஒரு பெண் செய்த மூன்று காரியங்களை நாம் வாசிக்கிறோம். முதலாவது அவள் செய்தது என்ன? முதலாவது கண்ணீரினால் இயேசுவின் பாதங்களை நனைத்தாள். ரெண்டாவது தன்னுடைய தலை முடியினாலே இந்த பாதத்தை அவள் துடைத்தாள். மூன்றாவது ஓயாமல் இயேசுவின் பாதத்தை முத்தம் செய்தாள். கடைசியாக இயேசுவின் பாதங்களிலே பரிமள தைலத்தை அவள் பூசினாள். கண்ணீரால் நனைக்கிறாள், தலைமயிரினால் துடைக்கிறாள், ஓயாமல் முத்தம் செய்கிறாள், எல்லாவற்றுக்கும் மேலாக பரிமள தைலத்தினால் அதை பூசுகிறாள். இது நான்குக்குமே நான்கு முக்கியமான உள்ளர்த்தங்கள் உள்ளது. முதலாவது இயேசுவின் பாதங்களை கண்ணீரால் நனைக்கிறாள் அப்படின்னா அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டால், அது ஒருவருடைய வேதனையை நம்பிக்கையோடு ஊற்றக்கூடிய ஒரு இடமாக இயேசுவின் பாதத்தை அவள் கண்டாள். நம்பிக்கையோடு தான் அழுகிற கண்ணீர், நான் நம்பி ஒருவரிடத்துல என்னுடைய பாரங்களை என் கண்ணீரை ஊற்ற முடியும் அப்படின்னு இயேசுவின் பாதத்தை நம்பிக்கைக்குரிய இடமா பார்த்தா. ரெண்டாவது தன்னுடைய தலை மயிரினால் அதை துடைத்தாள் அப்படின்னு சொல்லும் பொழுது தன்னுடைய ஒரு ஸ்திரீனுடைய மகிமை அவளுடைய தலைமுடின்னு வாசிக்கிறோம். அந்த தலைமுடியினால் துடைத்தாள்னு போது தன்னுடைய மகிமையை கூட இயேசுவின் பாதத்திற்கு அர்ப்பணிக்க அவள் ஆயத்தமாக இருந்தாள். மூன்றாவது அவள் ஓயாமல் இந்த பாதத்தை முத்தம் செய்தாள். அப்படின்னா அந்த பாதம் அன்பை பெறக்கூடிய அன்பினால் தான் முத்தம் வருகிறது. அந்த அன்பை பொழியக்கூடிய ஒரு இடமாக பாதத்தை அவள் கண்டுபிடித்தாள். நான்காவது அந்த பாதத்தை விலையேற பெற்ற பரிமள தைலத்தினால் அபிஷேகம் பண்ணுகிறாள். இந்த விலையேற பெற்ற அந்த பரிமள தைலத்தை உடைத்து அதை அபிஷேகம் பண்ணும் பொழுது எல்லாரும் பார்த்து இது என்ன, இது இவ்வளோ விலை உயர்ந்த தூக்கி கொட்டிட்டாளே. அப்போ இயேசுவின் பாதம் எப்படி இருந்ததுன்னா அவளுடைய பார்வையிலே விலையேற பெற்றதாக இருந்தது. ஏன் இந்த பாதம் இந்த சகோதரியினுடைய கண்களிலே அவள் நம்பிக்கைக்குரிய ஒரு பாதமாக, தன்னுடைய மகிமை அர்ப்பணிக்கக்கூடிய ஒரு பாதமாக, இந்த பாதத்தை அன்பு கூறக்கூடிய ஒரு பாதமாக, தன்னுடைய மேன்மையெல்லாம் தன்னுடைய மகிமையெல்லாம் விலையேற பெற்ற தன்னுடைய சேமிப்பை எல்லாம் கொண்டு வந்து அந்த பாதத்திலே கொட்டக்கூடிய அளவுக்கு அந்த பாதத்திலே என்ன இருக்கிறது என்று கேட்டால், நீங்கள் தொடர்ந்து அந்த வசனங்களை வாசிப்பீர்களானால், 48 வசனத்திலே இயேசு அவளை நோக்கி உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றார். உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. நான் சொல்லுவேன், முதலாவது இயேசுவின் பாதம் எப்படிப்பட்டது என்று சொன்னால், His feet are feet that absolves sin. பாவத்தை முழுவதுமாக கழுவி தீர்த்து மன்னித்து ஒரு மனிதனை சுத்திகரிக்கக்கூடிய வல்லமை இயேசுவின் பாதத்தில் உண்டு. இயேசுவின் பாதத்தில் தன்னுடைய அன்பையும் தன்னுடைய விலையேற பெற்றதையும் தன்னுடைய மகிமையையும் ஒரு பெண் அவருடைய பாதத்தில் அர்ப்பணித்ததற்கு காரணம் என்னவென்றால், அவளுக்கு தெரியும் இந்த இரட்சகராகிய இயேசுவை போல என் பாவங்களை மன்னிக்கக்கூடிய அதிகாரம் உள்ளவரும் அன்புள்ளவரும் இரக்கம் உள்ளவரும் இந்த உலகத்தில் ஒருவருமே இல்லை. அல்லேலூயா. இயேசுவின் பாதம் ஏன் விலையேற பெற்றது, ஏன் விசேஷமானது? இன்றைக்கு வரைக்கும் ஒவ்வொரு மனுஷனுடைய கொடும் பாவங்களை நம்மை விட்டு விலக்கி நம்மை ரட்சித்து
நம்மை பரிசுத்தப்படுத்தக்கூடிய ஒரே இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த பாதங்கள் அடையாளப்படுத்துகிறது. அவருடைய மன்னிப்பு, வெளியேற பெற்ற மன்னிப்பு, எவ்வளவு பணம் கொடுத்தாலும் எத்தனை மேன்மையை கொண்டு போய் அதிலே நாம் சரணமாக படைத்தாலும் ஒருபோதும் ஈடுகட்ட முடியாத மகிமை நிறைந்த இடமாக இயேசுவின் பாதத்தை நீங்கள் பார்க்க முடியும். நான் நினைக்கிறேன், மன்னிப்பு என்பது ஒரு சாதாரண காரியம் அல்ல. நாம் அநேக வேளையிலே மனிதருக்கும் மனிதருக்கும் நடக்கும் சில குற்றங்களை நாம் மன்னித்து விட்டோம் என்று நாம் சொல்லுகிறோம். ஆனால் மன்னித்து விட்டோம் என்று சொன்னாலும் பூரணமான கரை கழுவப்படுதல், பூரணமான மன்னிப்பு என்பது மனிதனுடைய அதிகாரத்திற்குள்ளே கொடுக்கப்படவில்லை. ஏனென்றால் அதே வசனத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது 49 வசனத்திலே, அப்பொழுது கூட பந்தியிருந்தவர்கள் பாவங்களை மன்னிக்கிற இவன் யார் என்று தங்களுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், பாவங்களை மன்னிக்கிறதுக்கு மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்று வாசிக்கிறோம். நம்முடைய பாவங்களை மன்னிக்க அவர் அதிகாரம் உள்ளவராக இருக்கிறார். இந்த உலகத்தில் நாம் யாருமே இன்னொருவருடைய பாவத்தை நாம் மன்னிக்கிறதற்கோ அதை முழுவதுமாய் கழுவுவதற்கோ யாருக்குமே அதிகாரம் இல்லை. ஏன் தெரியுமா? நாம் எல்லாருமே பாவிகளாக இருக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, நாம் எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையை அற்றவர்களானோம் என்று வாசிக்கிறோம். ஒரு பாவி இன்னொரு பாவியை மன்னிக்க முடியாது, ஒரு குருடன் இன்னொரு குருடனை வழிகாட்ட முடியாது. ஆனால் பாவமற்றவராய் பரிசுத்தமுள்ளவராக தூய இரத்தத்தினால் நம்மை மீட்டுக்கொண்ட இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே நம்முடைய பாவங்களை மன்னிக்க அதிகாரமுள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா! அவருடைய இரக்கம், அவருடைய கிருபை, அவருடைய தயவு அளவிட முடியாதது, எண்ணி பார்க்கவே முடியாதது. ஒரு மனுஷன் எவ்வளவு பெரிய கொடும்பாவம் உள்ளவனாக இருந்தாலும் அவனை மன்னிக்கக்கூடிய அதிகாரம் ஒரே ஒருவரிடத்திலே உண்டு. அது நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா! எந்த பிரயாசத்தை மனிதன் எடுத்தாலும் தன்னுடைய பாவங்கள்லேருந்து வெளியே வர முடியாது. நீங்கள் வேதத்திலே ஒரு மனுஷனுடைய பாவத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கு அவன் எத்தனை பிரயாசம் எடுத்தாலும் விடுதலை பெற முடியாது என்பதை விளக்குகிறதுக்கு ஒரு நல்ல ஓமானம் வேதத்திலே உண்டு. நீங்கள் மத்தேயு 18 அதிகாரத்துக்கு வருவீர்கள். ஆனால் 23-30 வசனங்களை தயவுசெய்து குறித்து கொள்ளுங்கள். மத்தேயு 18:23-30 வசனங்கள். அங்கே ஒரு அழகான ஓமையை இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு பேசியிருக்கிறார். அந்த ஓமானம் என்னவென்றால், சுருக்கமாய் சொல்ல வேண்டும் என்றால், பரலோக ராஜ்யத்தை குறித்து இயேசு பேசும்பொழுது தன்னுடைய ஊழியக்காரரை ஒரு எஜமான அழைப்பித்து அவனுடைய கணக்குகளை எல்லாம் பார்க்கும் பொழுது அங்கே அவன் ஒன்றை கண்டுபிடிக்கிறான். ஒரு ஊழியக்காரன் அல்லது ஒரு வேலைக்காரன் 10,000 தாலந்து கடன் வாங்கி போயிருக்கிறான். எவ்வளவு சொல்லுங்க? 10,000 தாலந்து. இந்த வார்த்தைகள் ரொம்ப முக்கியம். 10,000 தாலந்து கடன் வாங்கி போயிருக்கிறான். நீங்கள் ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். 25 கடனை தீர்க்க அவனுக்கு நிர்வாகம் இல்லாதபடியால் அவனுடைய ஆண்டவன் அவனையும் அவன் பெண்ஜாதி பிள்ளைகளையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று கடனை தீர்க்கும்படி என்ன செய்தான்? நான் இது ஆச்சரியமாக இருக்கு. 10,000 தாலந்துக்கு அவன் திரும்ப செலுத்த முடியாததுக்கு அவன் என்னெல்லாம் கேட்குறான்னு கேட்டால், அவன், அவனுடைய மனைவி, அவனுடைய பிள்ளைகள், அவனுக்கு இந்த உலகத்தில் சம்பாதித்த அத்தனை சொத்தையும் விற்று தான் என்ன பண்ணணும்னா கடனை தீர்க்கணும் அப்படின்னு சொல்லுகிறான். அப்போது எவ்வளவு கடன் இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ரொம்ப ஆச்சரியமான ஒரு கணக்கு. சரி, உங்களுக்கு ஏற்கனவே நான் சொன்னேன், ஒரு நாள் சம்பளம் எவ்வளவு? ஒரு பணம் அல்லது ஒரு வெள்ளிக்காசு, ஒரு தினாரின்னு சொல்லலாம், ஒரு காயின், சில்வர் காயின். ஒரு நாள் வேலை செய்தால் ஒரு பணம். யூத கணக்கின்படி வாரத்தில் 6 என்ன செய்யலாம்? வேலை செய்யலாம். அப்போ ஒரு வாரத்துக்கு எவ்வளோ சம்பளம்? 6 அல்லது 6 6 வெள்ளிக்காசு வந்து சம்பளம், ஒரு மனிதனுடைய சம்பளம். சரி, இப்போ ஒரு மனுஷன் ஒரு 50 வேலை செய்கிறான்னு வச்சுக்கிடுங்க. ஏன்னா 2 வந்து ஓய்வு நாள்லேயும் பண்டிகைகள்லேயும் போயிடும், அதிலலாம் வேலை செய்ய முடியாது. அதனால் 2 கழிஞ்சிட்டா கூட நீங்கள் 50 ஒரு சராசரியாக கணக்கு வச்சிங்கன்னா 1 வருஷத்திற்கு அவன் எவ்வளோ சம்பாதிக்க முடியும்
சொல்லுங்க. முன்னூறு பணம் ஒரு வருஷத்துக்கு என்ன பண்ண முடியும்? சம்பாதிக்க முடியும். சரி, இப்போ இப்படியே இவன் சம்பாதித்து ஒரு வருஷத்துக்கு 300 பணம் சேர்த்துட்டான் அப்படின்னு சொன்னால் ஒரு தாலந்து எவ்வளவு அப்படின்னு கேட்டா. இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு. ஒரு தாலந்து எவ்வளவு தெரியுமா? ஒரு தாலந்து அப்படின்றது 6000 பணம். எவ்வளவு? 6000 பணம் ஒரு தாலந்து. அப்போ ஒரு வருஷத்துக்கு 300 தாலந்து இவர் சம்பாரிச்சு வச்சு அப்படியே எதையுமே செலவழிக்காம கடன் செலுத்திட்டா கூட 20 வருஷம் வேலை செஞ்சா அவர் எவ்வளவு சேர்க்க முடியும்? 20 வருஷம் வேலை செஞ்சா 6000 பணத்தை என்ன பண்ண முடியும்? சேர்த்துட முடியும். அது எவ்வளவு தெரியுமா? 20 வருஷம் வேலை செஞ்சு எதுக்குமே செலவு பண்ண வெறும் கடனை கட்டினா கூட அவன் வந்து ஒரே ஒரு தாளந்து மட்டும் தான் திருப்பி கொடுக்க முடியும். இப்போ வாங்கின கடன் எவ்வளோ? 10,000 தாளந்து கடன் வாங்கியிருக்கான். அப்போ அவன் வேலை செய்து 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 அவன் கடனை தீர்க்கணும் அப்படின்னா அதற்கு எவ்வளவு ஆண்டுகள் செலவாகும் அப்படின்னா 2,00,000 ஆண்டுகள். ரெண்டு லட்சம் ஆண்டு வேலை செஞ்சாதான் இவன் என்ன செய்ய முடியும்? இந்த கடனை திருப்பி கொடுக்க முடியும். அதனால தான் அந்த வேத வசனம் ரொம்ப தெளிவாக சொல்கிறது, அவனுக்கு கடனை திருப்பி செலுத்த இன்னும் இல்லை திராணி கிடையாது அப்படின்னு சொல்லு. இப்போ இவன் வந்து இன்னொருத்தனை வழியில் பார்க்குறான். இவர் எவ்வளோ வாங்கியிருக்காரு? 2,00,000 வருஷம் சம்பளத்தை கடனை வாங்கியிருக்காரு. எப்படி வாங்கினாரோ தெரியல. ஆனால் ராஜா என்ன பண்ணுறாருன்னா இந்த 2,00,000 வருஷம் சம்பாத்திய கடனை இவனுக்கு கொடுத்துட்டு இவனுக்கு திராணி இல்லைன்னு உடனே எல்லாத்தையும் விற்று திருப்பி கொடுன்றார். மனைவியை விற்று, பிள்ளைகளையும் விற்றுங்க, அவனுக்கு இருக்கிற எல்லாத்தையும் விற்று வர்ற வரைக்கும் சேர்த்து வைங்கன்றார். ஆனால் அவன் என்ன செய்தான்னு பார்த்தீங்கன்னா 27 வசனம் அந்த ஊழியக்கார் 26, அப்பொழுது அந்த ஊழியக்காரன் தாழ விழுந்து வணங்கி, ஆண்டவனே என்னிடத்தில் பொறுமையாயிரும், எல்லாவற்றையும் உமக்கு என்ன பண்ணுறேன். சரி, இவன் கேட்டது என்ன? பொறுமையாயிரும். அப்போ ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கணும்? சரிப்பா, பொறுமையாக இருக்க, 10 வருஷத்தில் கொடுத்துரு, ஒரு 5 வருஷத்தில் கொடுத்துரு. பொறுமையாக இருந்திருக்கலாம். ஆனால் அடுத்த வசனம் சொல்லுது, அந்த ஊழியக்காரனுடைய ஆண்டவன் மனதிறங்கி அவனை விடுதலை பண்ணி கடனை அவனுக்கு என்ன செய்தான்? மன்னித்தான். ஏன் தெரியுமா? அந்த ஊழிய அந்த எஜமானுக்கு தெரியும், நான் எத்தனை வருஷம் இவன் வாழ்நாளெல்லாம் நான் பொறுமையாக இருந்தால் கூட இவன் இவன் கடன் என்ன பண்ண முடியாது? தீர்க்கவே முடியாது. இவன் பாருங்க, மன்னிப்பை பெறுவதை தவிர இவனால் என்ன செய்ய முடியாதுன்னா அவன் கடன்லேருந்து வெளியே வரவே முடியாது. ஒவ்வொரு மனுஷனும் தேவனுக்கு நிற்கும் போது அப்படி தான் நிற்கிறான். அவன் வாழ்நாளெல்லாம் அவன் வேலை செஞ்சாலும், அவன் புண்ணியம் செஞ்சாலும், அவன் எத்தனை கடலை கடந்தாலும் அவனால் அவன் பாவத்திலேருந்து வெளியே வரவே முடியாது. ஏனென்றால் தன்னுடைய பாவத்திற்கென்று இந்த உலகத்தில் எந்த விலைக்கரையமும் ஒருவனுமே செலுத்த முடியாது. அதனால தான் பாவமே இல்லாத நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவத்தை போக்கும்படி நமக்காக அவதாரம் எடுத்து வந்தார். அல்லேலூயா. தம்முடைய இரத்தத்தை, வெளியேற பெற்ற இரத்தத்தை கொடுத்து நம்முடைய பாவங்களை அவர் மன்னித்தார். நாம் பெற்றிருக்க ரட்சிப்பு எவ்வளோ பெருசு தெரியுமாங்க? எவ்வளோ பெருசு தெரியுமா? எத்தனை 1,00,000 உட்காந்து வேலை செஞ்சாலும் நம்மளால் என்ன பண்ண முடியாதுன்னா பாவத்தை நம்ம விட்டு விலக்கவே முடியாது. ஆனால் அவருடைய மன்னிப்பு ஒரே ஒரு நொடி பொழுதிலே நம்முடைய பாவத்திலிருந்து நம்மை விலக்கும். அல்லேலூயா. நாம் இயேசு கிறிஸ்துவின் மேல் நாம் விசுவாசம் வைத்து அவருடைய இரத்தத்தினால் நாம் கழுவப்படுவோம். ஆனால் நாம் அவர் மேல் வைத்த நம்பிக்கையினாலே, விசுவாசத்தினாலே நாம் அவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்து ஞானஸ்நானத்தை பெறும்போது அவன் ரட்சிக்கப்படுகிறான். உன் பாவங்கள் போக நீ கழுவப்படு என்று சொல்லப்பட்டது போல நான் சொல்லுவேன், இந்த பாவ மன்னிப்பு என்பது தேவனுடைய இரக்கத்தை அல்லாமல் வேற ஒன்றினாலும் நம்ம கழுவவே முடியாது. அதனால தாங்க அந்த ஸ்திரீ இயேசுவின் பாதத்தில் உட்கார்ந்து முத்தம் கொடுத்து தன்னுடைய
கண்ணீரால் அவருடைய பாதத்தை கழுவி அவருடைய தலைமுடியினால் அதை தொடச்சி எடுத்து அந்த பாதத்தை அப்படியே பூஜித்தவ ஆராதனை செய்த காரணம் என்ன தெரியுமா? அவளுக்கு தெரியும், இந்த பாதத்தில் தாங்க என்னுடைய பாவத்திற்கு இறக்கம் இருக்குது, இந்த பாதம் இல்லாமல் எனக்கு இந்த உலகத்தில் பாவ மன்னிப்பை கொடுத்து என்னை விடுதலையாக்கி என்னை பரிசுத்த பாதையில் திருப்புவதற்கு இந்த உலகத்தில் வேறு ஒரு கதி இல்லவே இல்லை. ஹல்லேலூயா. அவர் ஒருவரே நம்முடைய பாவத்திற்காக பரிகாரம் செலுத்துகிற ஒரே ஆட்டுக்குட்டியாக இருக்கிறார். அதனால தான் யோவான் ஸ்நானகன் சொன்னான், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி. இயேசு கிறிஸ்துவின் பாதத்தை நாம் தியானிக்கும் பொழுது நாம் முதலாவது அந்த பாதத்தை ஏன் நாம் மேன்மைப்படுத்துகிறோம் என்றால், அந்த பாதம் எப்படிப்பட்ட பாதம்? நம்முடைய பாவங்களெல்லாம் கழுவுகிற இரக்கத்தை கொடுக்கிற பாதம். அந்த பாதத்தை ஒருவன் அண்டுவான் ஆனால் அவனுடைய பாவங்களர் அவனை நீக்கி அவனை சுத்திகரிக்க தேவன் வல்லவராயிருக்கிறார். அந்த மனிதன் என்ன செய்தான் தெரியுமா? எஜமானுடைய முன்பாக தாழ விழுந்து, இன்னொரு விதமாக சொன்னால் அவர் காலில் விழுந்து சொன்னானா, ஆண்டவரே நான் என்னட்ட பொறுமையாயிரும் பொறுமையாயிரும். ஆனால் ஆண்டவர் பார்த்தார், அப்பா உங்கள்கிட்ட நான் எத்தனை வருஷம் பொறுமையாக இருந்தாலும் நீ விடுதலை பெற முடியாது, நான் பொறுமையாக அல்ல உன் மேலே நான் இரக்கமாக இருக்கிறேன், இரக்கமாக இருக்கிறேன். நீங்கள் அடுத்த பகுதி வாசித்தீங்கன்னா, இவன்கிட்ட ஒருத்தன் கடன் வாங்கிட்டு போயிருக்கான். அது எவ்வளோ கடன் அப்படின்னு கேட்டால் நீங்கள் தொடர்ந்து வாசிப்பீர்களானால், அவன் எவ்வளோ வாங்கினான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவன் 100 பணம் வாங்கினான். அப்படின்னா அர்த்தம் என்ன தெரியுமா? இப்போ கணக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு வருஷத்தில் 1/3 சம்பளம், 100 நாள் சம்பளம், அதை தான் கடன் வாங்கியிருந்தாங்க. அந்த கடனை கேட்டான், கழுத்தை பிடிச்சி கேட்டானா, எப்படி கடனை கொடு. அந்த மனுஷன் இவன் காலில் விழுந்து, என்கிட்ட கொஞ்சம் பொறுமையாக நான் கொடுத்துட்றேன்னு சொன்னான். அவன் என்ன சொன்னான் தெரியுமா? அதெல்லாம் மன்னிக்க முடியாது, இவனை கொண்டு போய் எங்கே போடுங்க, சிறையில் போய் அடைங்கன்னு உள்ளே அடைச்சானா. எவ்வளோக்கு? ஒரு மனுஷனால் இன்னொரு மனுஷனை 4 மாதம் கடனை மன்னிக்க முடியலைங்க. ஆனால் எஜமான் எவ்வளோ இறக்கம் உள்ளவர்னா, 2 லட்சம் வருஷம் நீ சம்பாதிச்சு கொடுத்தாலும் தீர்க்க முடியாத கடனை ஒரு நொடி பொழுதில் தேவன் தீர்க்கிறார். நான் சொல்லுவேன், நம்முடைய உலக மனிதர்கள் நாம் செய்கிற சின்ன தவறுகளை கூட மன்னிக்கிறது இயலாத காரியம். நம்முடைய தேவனோ, நம்முடைய பாவங்கள் இரத்தாம்பரம் போல் சிவப்பாக இருந்தாலும் நம்மை மன்னித்து நம்மை நீதிமான்களாக்க தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு பழைய பாடல் ஒன்று இருக்கிறது, பிளவுண்ட மலையே புகழிடம் ஈயுமே, பக்கம்பட்ட காயமோ பாய்ந்த செந்நீர் வெள்ளமோ, பாவ தோஷம் யாவையும் நீக்கும்படி அருளும். அந்த சரணத்தை மாத்திரம் நம்ம பாடலாம், ரொம்ப அழமையான ஒரு பாடல் இது, நாம் சேர்ந்து பாடலாம். பிளவுண்ட மலையே கலீடம் ஈயோமே, பீழவுண்ட மலையே பூகலீடம் ஈயோமே, பக்கம் பட்ட கிரியை செய்துமே உந்தனு நீதி கேட்டாதே.
சரணத்தை அர்த்தத்தை உணர்ந்து பாடுவோம். யாதும் எந்த கிரியை செய்துமே உம்முடைய நீதி எனக்கு கிடைக்கவே கிடைக்காது ஆண்டவரே. நான் எவ்வளவு கஷ்டதவம் புரிந்தாலும் சரி, நான் வாழ்நாளெல்லாம் கண்ணீர்லேயே என் வாழ்க்கையை கடத்தினாலும் சரி, அந்த பாவத்தை நீக்க என்னால் முடியாது. என்னுடைய பாவத்தை நீக்க உம்மாலே மாத்திரம் முடியும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அடுத்த சரணம் சொல்லுது, யாதுமற்ற ஏழை நான், நாதியற்ற நீசன், உம்முடைய சிலுவைதான் எனக்கு தஞ்சம், உம்முடைய நீதிதான் எனக்கு ஆடை. இந்த தூய ஊற்றை நான் அண்டினேன், நீர் மாத்திரம் என்னை தூய்மை ஆக்கவில்லை என்றால் நான் செத்தே போவேன் ஆண்டவரே. இந்த ரெண்டு சரணங்களை நாம் அர்த்தத்தை உணர்ந்து பாடுவோம். தேவன் நமக்கு கொடுத்த மன்னிப்பை நினைத்தவர்களாய் பாடுவோம். எந்த கிரியை செய்துமே உந்த நீதி கேட்டாதே, பாடுவோம். எந்த கிரியை செய்துமே உந்த நீதி கேட்டாதே, கண்ணீர் நேத்த தாவம் போரேந்தோ, பாவம் நீங்க மாட்டாதே, நீரே மீட்பரேசுவே. யாதும் பாடுவோமா, யாதும் அற்ற ஏழைனா நாதி அற்ற பாதங்கள். அந்த சகோதரி இயேசுவனுடைய பாதத்திலே விழுந்து அதை முத்தம் செய்து கண்ணீரினால் நனைத்து தலைமயிரினால் அதை துடைத்து அந்த பாதத்தை வணங்கினாள். ஏன்? அவளுக்கு தெரியும், என்னுடைய பாவத்தை விலக்க ஆண்டவருடைய இரக்கங்களை அல்லாமல் வேற ஒன்றையும் நான் அண்டவே முடியாது. ஹலலூயா. முதலாவது இயேசுவின் பாதம் எப்படிப்பட்டது? His feet absolves our sin. நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்குகிற இயேசுவினுடைய பாதம். ரெண்டாவது, இயேசுவின் பாதம் ஏன் விசேஷமானது, ஏன் முக்கியமானது என்று பார்க்கும் பொழுது மத்தேயு 15:30 பாருங்கள். மத்தேயு 15:30, அப்பொழுது சப்பானிகள், குருடர், ஊமையர், ஊனர்
முதலிய அநேகரை திரளான ஜனங்கள் கூட்டி கொண்டு இயேசுவினிடத்திலே வந்து அவர்களை அவர் பாதத்திலே வைத்தார்கள். அவர்களை அவர் சொஸ்தமாக்கினார். மறுபடி இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். லூக்கா 8:41-42. அப்பொழுது ஜெப ஆலய தலைவனாகிய யவீரு என்னும் பேருள்ள ஒருவன் வந்து இயேசுவின் பாதத்திலே விழுந்து 12 வயதுள்ள தன்னுடைய ஒரே குமாரத்தி மரண அவஸ்தையாக இருந்தபடியால் தன் வீட்டிற்கு வரும்படி அவரை வேண்டிக் கொண்டான். அவர் போகையில் திரளான ஜனங்கள் அவரை நெருக்கினார்கள். நீங்கள் கவனிக்க வேண்டிய வார்த்தை, இயேசுவின் பாதத்திலே விழுந்து அவரை வேண்டிக் கொண்டான். மார்க்கு 7:25 பாருங்கள். அசுத்த ஆவி பிடித்திருந்த ஒரு சிறு பெண்ணின் தாயாகிய ஒரு ஸ்திரீ அவரை குறித்து கேள்விப்பட்டு வந்து அவர் பாதத்திலே விழுந்தார். யோவான் 11:32 பாருங்கள். யோவான் 11:32. இயேசு இருந்த இடத்தில் மரியாள் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரிக்க மாட்டான் என்றான். நான் காண்பித்த இந்த எல்லா வசனங்களையும் நீங்க கவனிப்பீங்களானா, வியாதியோடு மரணப்படுக்கையிலே தன்னுடைய வீட்டார் யாரோ ஒருவர் மரித்த நிலையிலே இயேசுவின் இரக்கங்களை தேடி பாதத்திலே வந்து விழுந்த மக்களை நான் சுட்டி காண்பித்தேன். இயேசுவின் பாதம் எப்படிப்பட்டது? The feet of Jesus is not only a feet that absolves our sin. நம்முடைய பாவங்களை நம்மை சுத்திகரிக்க இரக்கமுள்ள கரம் கால்கள் இயேசுவினுடைய பாதங்கள் மாத்திரமல்ல. அந்த பாதம் எப்படிப்பட்டதுன்னா, தேவை உள்ளவனுக்கு கிருபையையும் இரக்கத்தையும் தயவையும் கொடுக்கிற பாதம் இயேசுவின் பாதம். அவருடைய தயவு அவருடைய பாதங்களில் இருக்கிறது. நீங்கள் அந்த வியாதிக்காரர்களை நீங்கள் பார்ப்பீர்களானால், சப்பானிகள், குருடர், ஊமையர், ஊனர், இன்னும் குஷ்டரோகிகள், பிசாசினால் பிடிக்கப்பட்டவர்கள், மரித்து போன சகோதரனுக்காக பிள்ளைக்காக வந்து விழுந்தவர்களை பாருங்க. இவர்களுடைய சம்பவங்களை எனக்கு விலாவரியாக பேசுவதற்கு நேரம் இல்லை. ஆனால் நீங்கள் வேதத்தை நீங்கள் தொடர்ந்து வாசிப்பீர்களானால், இந்த வியாதிப்பட்ட மனிதர்களுடைய நிலைமை பயங்கர மோசமாக பழைய ஏற்பாட்டு காலத்திலே இயேசுவின் காலத்தில் இருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். இன்றைக்கு நமக்கு ஊனமுற்றோருக்கெல்லாம் மறுவாழ்வுகளை நம்ம கொடுக்குறோம். ஆனால் அன்றைக்கு அந்த மறுவாழ்வு திட்டம்லாம் உங்களுக்கு கிடையாது. உங்களுக்கு தெரியும், அன்றைக்கு அந்த பர்த்தமேயு என்கிற ஒரு மனுஷன் குருடனாக இருந்தான்னு பார்க்குறோம். குருடனுடைய வேலை என்னவா மாறி போச்சுன்னு கேட்டால், அவன் தெருவில் உட்காந்து யாராக மாறிட்டான், பிச்சைக்காரனாக மாறினான்னு பார்க்குறோம். 40 ஆண்டுகளாக பிறந்தது முதல் முடவனாக இருந்தவனை பார்த்தீங்கன்னா, தேவாலயத்தில் என்ன செய்து கொண்டிருந்தான், பிச்சை எடுத்து கொண்டிருந்தான் பார்க்குறோம். கிட்டத்தட்ட 38 வருஷமாக முடவனாக இருந்த மனுஷன், அவன் அந்த குளத்தருகையிலே அவனை கொண்டு விடுவதற்கு கூட உதவி செய்ய யாரும் இல்லாத நிலையிலே படுத்து கிடக்கிறத நீங்கள் பார்க்கலாம். அதே போல பிசாசு பிடித்த வாலிபனுடைய வாழ்க்கையிலே அவனுடைய பிசாசுகள் அவனை விட்டு விலகி அங்கிருந்த பன்றிகளுக்குள்ளே சென்று அவைகள் மாண்டு போன பொழுது அங்கிருந்த ஜனங்கள் அதை கண்டு அவங்க என்ன பண்ணலை, சந்தோஷப்படலை. இந்த மனிதர்கள் கல்லறைகளுக்காக ஒதுக்கி வைக்கப்பட்டார்கள். அதே போல குஷ்டரோகிகள், இன்றைக்கெல்லாம் குஷ்டரோகிகளுக்கு மறுவாழ்வு மையங்கள் இருக்கிறது, அவர்களுக்கு மருந்துகள் இருக்கிறது, அவர்களை வந்து சமுதாயத்தில் ஒரு பங்காக ஏற்றுக்கொள்ளுகிறாங்க இன்றைக்கு. ஆனால் அன்றைக்கோ குஷ்டரோகம் ஒரு சாபமாக கருதப்பட்டது. அப்போ இந்த மக்களுக்கு இரக்கமே கிடையாது. அவங்க தேசத்துக்குள்ளே வர முடியாது, பட்டணத்துக்குள்ளே வர முடியாது. மனிதர்களை தூரத்திலிருந்து என்ன செய்யணும்னா, சத்தமிட்டு கொண்டே வரணும். இதோ குஷ்டரோகி வருகிறேன், குஷ்டரோகி வருகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே ஜனங்கள்லாம் வெளியே போயிடுவாங்க. யாரும் அந்த வழியில் நிற்க மாட்டாங்க. அவர்களுக்கு தண்ணி கேட்டால் கூட அவர்களுக்கென்று தனியாக ஒரு பாத்திரம் வச்சுருப்பாங்க, அதை வச்சுட்டு போயிடுவாங்க. தள்ளி போய் அதை அவங்க குடிச்சிட்டு போயிடணும். அந்த பாத்திரத்தை வேறு யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க. இப்படி தான் ஒதுக்க வைக்கப்பட்டவர்களாக இருந்தாங்க. உங்களுக்கு தெரியும், இயேசு மரித்து போன அந்த பெண்ணினுடைய வீட்டிற்கு போகும்பொழுது அவள் நித்திரையா இருக்கிறாள் சொன்ன உடனே வேதம் சொல்ல எல்லாரும் அவரை பார்த்து பரிகாசம் பண்ணினாங்க. அப்போ இயேசுவனிடத்தில் கொண்டு வரப்பட்ட மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா, வேற எந்த மனிதர்கள் கையில் அவங்க போய் சிக்கினாலும் அவங்க என்ன செய்வாங்கன்னா, அவளுக்கு இரக்கத்தை காட்டவே மாட்டாங்க. அவளுக்கு இரக்கமே கிடையாது. உங்களுக்கு தெரியும், 12 வருடம் தான் பெரும்பாடுள்ள ஸ்திரீயா இருந்தாள். வேதம் சொல்லுகிறது, தன்னுடைய ஆஸ்திகளை எல்லாம் மருத்துவத்துக்கே செலவழித்தாளாம்.
இதுதான் அவங்களுடைய நிலைமை. இரக்கமற்றவர்களாக, தயவற்றவர்களாக, கிருபையற்றவர்களாக, பிச்சைக்காரர்களாக மாற்றப்பட்டு அவள் வாழ்க்கையிலே மறுமலர்ச்சி என்றோ எதிர்காலம் என்றோ வருங்காலம் என்றோ ஒன்றுமே இல்லாதபடி தேசத்தை விட்டு சமுதாயத்தை விட்டு ஒதுக்கப்பட்ட மக்களாக இந்த மக்கள் இருந்தாங்க. ஆனால் வேதம் சொல்லுகிறது, நான் வாசித்த அத்தனை வசனங்களை நீங்கள் பாருங்கள், அங்கே யாரெல்லாம் உலகத்தினால் ஒதுக்கப்பட்டு இறக்க மற்றவர்களாக இருந்தாங்களோ, கிருபை பெற முடியாத கேட்டகரியில் அவங்க இருந்தாங்களோ, இயேசுவின் பாதத்தில் வந்து விழும்பொழுது வேதம் சொல்லுகிறது கர்த்தர் அவர்களை குணமாக்கினார். ஹலேலூயா. இயேசுவின் பாதம் எப்படிப்பட்ட பாதம் தெரியுமா? இரக்கம் வேண்டி நிற்கிறவனுக்கு இரக்கத்தை கொடுக்கிற பாதங்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய சரீரத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று அவர் பேசினார். 2 கொரிந்தியர் 12 அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். அவர் இயேசுவினிடம் தேவனிடம் 3 முறை இதற்காய் விண்ணப்பம் பண்ணினார். அதற்கு ஆண்டவருடைய பதில் என்ன தெரியுமா? 9 வசனத்திலே வாசிக்கிறோம், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் வழங்கும். அந்த இரக்கத்தை தேடி தயவை தேடி நின்ற மனுஷனுக்கு ஆண்டவர் என்ன செய்தார்னா, கிருபையையும் இரக்கத்தையும் அவனுக்கு கொடுத்தார். நான் சொல்லுவேன், ஏன் நாம் தேவனுடைய பாதத்தை அடையணும் அப்படின்னு கேட்டால், அந்த பாதத்தை நம்ம ஏன் தியானிக்கிறோம் அப்படின்னா, இந்த உலகத்தில் நமக்கு இரக்கமும் தயவும் கிடைக்க பண்ணுகிற ஒரே ஒரு பாதம் இயேசுவின் பாதம். அல்லேலூயா. உலக மனிதர்களால் கைவிடப்பட்ட நிலையில், யாருமே இரக்கம் செய்ய முடியாது செய்ய மாட்டாங்கன்ற நிலையில், நமக்காக பரிதபிக்கிற இரக்கத்தை தருகிற தேவன் நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து. இன்றைக்கு அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. இன்றைக்கு அவருடைய அன்புக்கு அளவே கிடையாது. அவருடைய தயவுகள், அவருடைய கிருபைகள், இரக்கங்கள், அளவிட முடியாத இரக்கங்களை கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்காக வைத்திருக்கிறார். அவர் சொன்னார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் என்னிடத்தில் வாங்கப்பா, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தர்றேன். பொதுவாக வருத்தப்படுறவங்க, பாரப்படுறவங்க, காயப்படுறவங்க, அவங்க வாழ்க்கையில் வியாதி உள்ளவங்க, செயலிழந்து போனவங்களுடைய லைஃப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா, அவங்க யாரும் யார்கிட்ட அண்ட முடியாது, அப்படி மற்றவர்களுக்கு பாரமாக மாறுறாங்க, எல்லாருக்கும் பாரமாக மாறிடுறாங்க. மற்றவர்களுடைய இரக்கங்களை பெற முடியாத நிலையில் அவங்க தள்ளப்படுறதை நீங்கள் பார்க்கலாம். உங்களுக்கு தெரியும், எருசலேம்லேருந்து எரிகோவுக்கு பயணமாய் போன ஒரு மனுஷன் கள்ளர் கையில் அகப்பட்டான். அவன் இன்னும் சாகலைங்க, அவன் காயப்பட்டுட்டான், அவ்வளோதான், காயப்பட்டான், குற்றுயிராக வழியில் கிடக்கிறான். வேதம் சொல்லுகிறது, அந்த வழியாக ஒரு ஆசாரியன் ஒரு லேவியன் ரெண்டு பேரும் வர்றாங்க. ஆனால் ரெண்டு பேருக்கு என்ன வரல தெரியுமா? இரக்கம் வரல. அவனை பார்த்த உடனே என்ன செய்தாங்கன்னா, பக்கமாக என்ன செய்தாங்க, விலகி போயிட்டாங்க. நான் யோசித்து பார்த்தேன், அதே வழியில் அந்த மனுஷன் உட்காந்துருந்து ஒரு பை நிறையா தங்க நாணயங்களை வச்சுக்கிட்டு, இதை தூக்க முடியல, கொஞ்சம் உதவி செய்யுங்கன்னு கேட்டால், நான் கொஞ்சம் ரெண்டு பேரை கூப்பிட்டு வரேன்னு ஒருத்தன் ஓடி போயிருப்பான் ஊருக்குள்ளே. உண்மையா இல்லையா? கண்டிப்பாக ஓடி போயிருப்பான். ஆனால் அவன் எல்லாத்தையும் இழந்து குற்றுயிராக கிடக்கும் பொழுது அவன் மேலே இறக்கம் காட்டுறதுக்கு ஒருவருமே இல்லை, யாருமே இல்லை. ஆனால் நான் சொல்லுவேன், நல்ல சமாரியனை போல வருகிற ஒரே ஒரு தெய்வம் உண்டானா, நம்முடைய இரட்சகராக இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா, அல்லேலூயா. நொறுங்குண்டவர்களுக்கு, இருதயம் நறுங்குண்டவர்களுக்கு, கட்டுண்டவர்களுக்கு, சிறைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி நம்முடைய இரட்சகராக இயேசு வந்தார். அவர் சொன்னார், நான் வந்து நல்ல சுகதேவிகளுக்காக நான் வரலப்பா, வியாதி உள்ளவனுக்காக தான் நான் வந்தேன், பாவிகளை ரட்சிக்கும்படி நான் வந்தேன்ப்பா, நான் நீதிமான்களுக்காக இந்த உலகத்தில் வரலை. இயேசுவின் பாதங்களை கொண்டு வந்து யாரை வைத்தாங்கன்னு கேட்டால், உலகத்தால் கைவிடப்பட்டவங்க, இரக்கமே பெற முடியாத நிலையில் இருக்கிறவங்கள அவருடைய பாதத்தில் வைத்தாங்க. நம்முடைய வாழ்க்கையில் இரக்கங்களை பெறும்படி அவருடைய பாதத்திலே நான் அண்டுவேன். 3வது, இயேசுவின் பாதத்தை நான் தியானித்த பொழுது ஆண்டவனை காண்பித்த ஒரு 3வது முக்கியமான ஒரு காரியம், 1வது, நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கும்படி இரக்கம் கொடுக்கிற பாதம் இயேசுவின் பாதம். 2வது, நம்முடைய தேவையின் நேரத்திலே நமக்கு கிருபையை அளிக்கிற இயேசுவின் பாதம். த ஃபீட் தட் அட்மினிஸ்டர்ஸ் கிரேஸ் டு அஸ் இன் ஆர் டைம் ஆஃப் நீட். த ஃபீட் ஆஃப் ஜீசஸ் தட் அட்மினிஸ்டர்ஸ் கிரேஸ் டு அஸ் இன் த டைம் ஆஃப் நீட். 3வது, அவருடைய பாதம் எப்படிப்பட்டது? லூக்கா 10 அதிகாரம் 39 வசனம், லூக்கா 10
39. அவளுக்கு மரியாள் எனப்பட்ட ஒரு சகோதரி இருந்தாள். அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். அவருடைய பாதத்தின் அருகே உட்கார்ந்து வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசுவின் பாதத்தின் மேன்மையை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். நமக்காய் ஆணி அடிக்கப்பட்ட அவருடைய பாதங்கள், அதை நாம் தியானிக்கிறோம். அந்த பாதம் எப்படிப்பட்டது தெரியுமா? அந்த பாதத்தின் அருகே உட்கார்ந்த மரியாளை குறித்து இயேசு சொன்னார், என்னிடத்திலே அவள் நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். என்ன நல்ல பங்கு அப்படின்னு கேட்டால், அவருடைய வசனத்தை அவளுக்கு ஆண்டவர் போதித்தார். வசனத்தை போதித்தார். நல்லா கவனிங்க. அந்த வீட்டில் ரெண்டு சகோதரிகள் இருக்காங்க, மார்த்தாள் மரியாள். மார்த்தாள் இயேசுவுக்கு சமைத்து கொடுப்பதில் ரொம்ப ஆர்வமாக இருக்கிறாள். இயேசு தன்னுடைய சாப்பாடை சாப்பிடணும், அதில் தான் அவள் சாப்பாட்டின் மேல் ரொம்ப கவனமாக இருந்தாள். ஆனால் இயேசுவோ ஆகாரத்தின் மேல் அவர் நாட்டம் காட்டாமல் அவர் வசனத்தை கொடுப்பதில் ரொம்ப ஆர்வமாக இருந்தார். ஏன் அப்படின்னு கேட்டால், இயேசு ஏற்கனவே பிசாசு இடத்திலே அவர் சோதனையிலே பிசாசு சோதித்த சோதனையில் பதில் சொல்லும் பொழுது, மத்தேயு 4:4 வாசிக்கும் பொழுது, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினால் என்ன செய்வான், பிழைப்பான். அவர் சொல்கிறத நீங்கள் கேட்டிருப்பீங்க. நீங்கள் எதுக்கு இந்த ஆகாரத்துக்காக கவலைப்படுறீங்கப்பா? எதற்காக நீங்கள் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுத்துவோம், இதை பற்றி நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க அப்படின்னாரு. அப்போ இந்த உலக மனுஷன் எதை பற்றி கவலைப்படுறான் அப்படின்னா, என்ன ஆகாரத்தை சாப்பிடலாம், என்ன ஆகாரத்தை இயேசுக்கு கொடுக்கலாம், இதில் தான் அவன் கவலமாக இருக்கிறான். ஆனால் இயேசுக்கு தெரியும், இந்த ஆகாரம் அழிந்து போகிற ஒரு ஆகாரம்பா. இந்த ஆகாரத்தை வந்து மனுஷன் சாப்பிட்டா அந்த சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது. ஆனால் நமக்குள்ளே தேவ பக்தியை உண்டாக்கும் இயேசு கிறிஸ்துவனுடைய அழியாத நித்திய வசனமும் நமக்கு இம்மைக்கும் மறுமைக்கும் எப்படி உள்ளது, அது பலன் கொடுக்கறதா இருக்கிறது, நன்மை உண்டாக்குறதா இருக்கு. அதனால இயேசு சமைச்ச சாப்பாடை சாப்பிட்றதுல முக்கியத்துவம் காட்டாம, வானமும் பூமியும் ஒழிந்தாலும் என்னுடைய வார்த்தை ஒன்றுமே என்ன செய்யாது, ஒழியாதுன்னு சொன்ன அவருடைய வார்த்தையை பேசுவதில் இயேசு ரொம்ப கவனமாக இருந்தார். அதை மரியாளுக்கு கொடுப்பதில் ரொம்ப கவனமாக இருந்தார். அந்த மரியாள் என்ன செய்தனா, அதை உணர்ந்தவளா, ஆகாரம் கூட இன்னொரு நாள் சாப்பிட்டுக்கலாம், ஆனால் வசனம் என்ன பண்ணாது, நமக்கு கிடைக்கப்பெறாத ஒரு விலையேற பெற்றது. எங்கே தான் கிடைக்கும் அப்படின்னா, கர்த்தருடைய பாதத்தில் கிடைக்கும். அல்லேலூயா. இந்த வசனத்தை குறித்து ஆண்டவர் பேசும் பொழுது நீங்கள் லூக்கா 6:47-48 வசனங்களை வாசிக்கும் போது, லூக்கா 6:47-48, என்னிடத்தில் வந்து என் வார்த்தைகளை கேட்டு அவைகளின்படி செய்கிறவனை யாருக்கு ஒப்பாக இருக்கிறான் என்று உங்களுக்கு காண்பிப்பேன். ஆழமாய் தோண்டி கற்பாறையின் மேல் அஸ்திபாரம் போட்டு வீடு கட்டுகிற மனுஷனுக்கு அவன் ஒப்பாக இருக்கிறான். பெருவெள்ளம் வந்து நீரோட்டம் அந்த வீட்டின் மேல் மோதியும் அதை அசைக்கக்கூடாமல் போயிற்று, ஏனென்றால் அது கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. நான் சொல்லுவேன், இந்த அஸ்திபாரம் நம்முடைய வாழ்க்கையிலே கொடுக்கிறது தேவனுடைய வார்த்தை. அந்த தேவனுடைய வார்த்தை எங்கே தான் கிடைக்கும் அப்படின்னு கேட்டால், மரியாள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அந்த வசனத்தை கேட்டுக்கொண்டே இருந்தாள். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நமக்காக ஆணி பாய்ந்த தேவனுடைய பாதம் எப்படிப்பட்டது, அந்த இடம் நம்முடைய வாழ்க்கையை அஸ்திபாரப்படுத்துகிற வசனத்தை கொடுக்கிற ஒரு இடம். His feet is a place that anchors us on His word. அவருடைய வார்த்தையின் மேல் நங்கூரமாக, அவருடைய வார்த்தையின் மேல் அஸ்திபாரமாக நம்முடைய வாழ்க்கையை நிலைநிறுத்துகிற இடம் என்னன்னு கேட்டிங்கன்னா, தேவனுடைய பாதம், தேவனுடைய பாதம். ஒரு நல்ல சம்பவம் நீங்கள் மார்க்கு எழுதின சுவிசேஷம் 8 வாசிக்கலாம். முதல் 3 வசனங்களை பார்க்கலாம். அதில் அதில் அந்த ஜனங்கள் இயேசுவை தேடி வந்துட்டாங்க. இயேசு அவர்களை குணமாக்குகிறார், அவர்களோடு சம்பாஷணம் பண்ணுறார், அவர்களோடு பேசுகிறார். இந்த சம்பவத்தை நீங்கள் 4 சுவிசேஷத்துலையும் வாசிக்கலாம். அவர்களோடு பேசுகிறார். 3 நாட்கள் அவங்க எல்லாத்தையும் மறந்து இயேசுவோடு தங்கியிருக்கிறாங்க.
மூன்று நாட்கள் முடிந்த பின்பு இயேசு சொல்லுகிறத பாருங்க, ரெண்டாம் வசனம், ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன், இவர்கள் இப்பொழுது என்னிடத்தில் தங்கியிருந்த மூன்று நாளாய் சாப்பிட. ஏன், இயேசுக்கு முதல் நாளே தெரியாதா இவங்க சாப்பிடலைன்னு? மூன்று நாளாக தங்கியிருக்கிறாங்க, ஒன்றும் சாப்பிடலை. எனக்கு பெரிய ஆச்சரியம் என்னென்னா, அங்கே ஒரு பெரிய சத்தியம் இருக்குது. ஜனங்க வாய்க்கு சாப்பிடலை, வயிற்றுக்கு சாப்பிடலை, ஆனால் மூணு நாளாக ஆண்டவர் பரலோகத்தின் மன்னாவை அவர்களை போஷித்து கொண்டே இருந்தார். அல்லேலூயா. அவர்களுக்கு வேத வசனத்தை போதித்தார். அப்போ ஆண்டவருடைய கணிப்பில், ஆண்டவருடைய கண்ணோட்டத்தில் ஒரு மனுஷனுக்கு முக்கியமானது என்னன்னு கேட்டால் ஆகாரம் இல்லை, அவருடைய முக்கியமானது தேவனுடைய வசனம். அல்லேலூயா. ஆகாரம் இல்லாமல் கூட மூணு நாள் என்ன பண்ணலாம் ஒரு மனுஷன்? உயிர் வாழ்ந்துடலாம். ஆனால் வசனம் இல்லாமல் என்ன பண்ண முடியாது? உயிர் வாழ முடியாது. அதனால தான் ஆண்டவர் மூன்று நாள் அவங்க சாப்பிடாமல் போனால் கூட அவங்களுக்கு வசனத்தை கொடுக்கறதுல கவனமாக இருந்தார். மூன்று நாளுக்கு அப்புறமா இப்போ அவங்க வீட்டுக்கு திரும்பி போனோம், போகிற வழியில் அவங்க சோர்ந்து போயிடக்கூடாது, அதுக்கு சாப்பாடு கொடு, அதுக்கு சாப்பாடு. எவ்வளோ நல்லா இருக்கு பாருங்க. ஆண்டவருடைய பாதம் எப்படிப்பட்ட இடம்னு கேட்டால், நான் சொல்லுவேன், தேவனுடைய வசனத்தை கேட்கவும், அதன் மேல் நம்முடைய வாழ்க்கை அஸ்திபாரம் போடவும். நம்முடைய வாழ்க்கையில் வெள்ளமோ காற்றோ மழையோ எது வந்தாலும் சரி, அசைக்க முடியாத உறுதியை கொடுக்கிற இடம் இயேசுவின் பாதம். அல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் பேதுருவை பார்த்து கேட்டார், நீங்கள் எல்லாரும் போய்விட, சீஷர்களை பார்த்து கேட்டார், நீங்கள் எல்லாரும் என்னை விட போய்விட, என்னை விட்டு போய்விட மறந்தா இருக்கிறீங்களா? யோவான் 6:68 சீமோன் பேதுரு இயேசுவை நோக்கி சொன்னான், ஆண்டவரே யாரிடத்தில் போவோம்? நித்திய வசனங்கள், நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டு. நாங்கள் போக முடியாது ஆண்டவரே, அந்த வசனம்தான் எங்களுக்கு இருக்கு, அந்த நித்திய ஜீவ வசனங்களை விட்டு எங்கே போக முடியும்? நான் சொல்லுவேன், இன்றைக்கு மாலையில் இயேசுவின் சிலுவை தியானிக்க வந்திருக்கிறேன்னா, இயேசு தம்முடைய சீஷர்களை பார்த்து என் கைகளையும் என் கால்களையும் பாருங்கன்னு சொன்னார். அந்த கால்களை நாம் ஆவிக்குரிய கண்களால் நாம் பார்ப்போம். அந்த பாதம் புண்ணிய பாதம், கனத்திற்குரிய பாதம், பரிசுத்தமான பாதம், அந்த பாதம் சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி அலைந்து திரிந்த பாதம், அந்த பாதம் நன்மை செய்கிற பாதம், மேன்மையான பாதம். அல்லேலூயா. அந்த பாதத்தை நாம் அண்டும் பொழுது நமக்கு கிடைக்கிற மூன்று ஆசீர்வாதங்கள் என்ன? முதலாவது, அவருடைய பாதத்தை அண்டினவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு இரக்கத்தை கொடுக்கிற பாதம் இயேசுவின் பாதம். ரெண்டாவது, இயேசுவின் பாதம் எப்படிப்பட்ட பாதம்? நம்முடைய வாழ்க்கையிலே பலவீனப்படும் பொழுது, இரக்கம் வேண்டி நிற்கும் பொழுது, இரக்கத்தையும் கிருபையையும் நமக்கு அருளுகிற பாதம் இயேசுவின் பாதம். இயேசுவின் பாதம் எப்படிப்பட்டது? அந்த பாதத்திலே காத்திருக்கிறவர்களுக்கு கர்த்தருடைய வசனமாகிய அழியாத நித்திய மன்னாவை கொடுத்து போஷித்து அவர்களை வாழ்க்கையை உறுதிப்படுத்துகிற தேவனுடைய பாதம். ஆண்டவரே, இந்த பாதத்தை நோக்கி நான் வர்றேன், இந்த பாதத்தை அண்டிக்கொள்ளுவேன். எத்தனை பேர் சொல்ல போகிறீங்க இன்றைக்கு மாலையில், இயேசுயா உம்முடைய சிலுவை நோக்கி பார்க்கும்போது எனக்காக ஆணி பாய்ந்த கால்களோடு நின்று கொண்டிருக்கிற, அதே காயங்களை சுமந்து கொண்டிருக்கிற உம்முடைய பாதங்களை அண்டிக்கொள்ளுகிறேன் ஆண்டவரே. எத்தனை பேர் ஆண்டவரை நோக்கி சொல்லலான்னு இருக்கீங்க? உம்முடைய மன்னிப்பு, உம்முடைய கிருபை, உம்முடைய வார்த்தை, இதை கொடுக்கிற நம்முடைய பாதத்தின் அருகிலே நான் வருகிறேன். கண்களை மூடுவோமா? கர்த்தரை நோக்கி நாம் பார்ப்போம். தீரு பாதம் நம்பி வந்தே, கிருபை நீரை இயேசுவே, தாமதன்பை கண்டடைந்தே, தேவ சமூகத்திலே தாமதன்பை கண்டடைந்தே, தேவ சமூகத்திலே இளைப்பாறுதல் தரும் தேவா, களைத்தோரைத்தே
அதன் தஞ்சம் சுகமாய் அங்கு தங்கிடுவே. சிலுவை நிழல் என்ற தஞ்சம் சுகமாய் அங்கு தங்கிடுவே. சேர்ந்து பாடுவோம். தீருப்பாதம் நம்பி வந்தே கிருபை நீரை இயேசுவே தமத தேவ சமூகத்திலே தமத தேவ சமூகத்திலே. பாதங்களை நாங்கள் இன்னைக்கு அண்டிக் கொள்ளுகிறோம். உம்முடைய பாதத்திலிருந்து எங்களுக்கு கிடைக்கிற பாவ மன்னிப்புக்காக நன்றி. உம்மிடத்திலே விசுவாசம் உள்ளவர்களாய் எங்களை தாழ்த்தி உம்முடைய பாதத்திலே படைக்கும் போது எங்களை தள்ளிவிடாமல் எங்களை பாவங்களற கழுவி எங்களை மன்னித்து சுத்திகரிக்கிற உம்முடைய இரக்கத்தின் பாதங்களுக்காக நன்றி. இயேசுவே, எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் பலவீனப்படும் பொழுது, எல்லாராலும் கைவிடப்படும் பொழுது, வழி தெரியாத நிற்கதியற்றவர்களாய் நாங்கள் நிற்கும் பொழுது, எங்களுக்கு இரக்கங்களை கொடுக்கிற உம்முடைய பாதங்கள் அண்டையிலே நாங்கள் வருகிறோம். எங்களுக்கு ஜீவனை, நித்திய வாழ்வை, நிரந்தரமான உறுதியான வாழ்வை, அஸ்திவாரம் உள்ள ஜீவியத்தை எங்களுக்கு தரும் தேவனுடைய வசனத்தை கேட்கும்படி உம்முடைய பாதங்கள் அண்டை வருகிறோம். எங்களுக்காக இறங்கி வந்த உம்முடைய பாதங்களுக்காக நன்றி. இந்த பாதங்கள் எங்களுக்காக ஆணி சுமந்தது கர்த்தாவே. அந்த பாதத்தின் மேல் நாங்கள் எங்கள் நம்பிக்கையை வைத்து விசுவாசத்தோடு உம்முடைய பாதங்கள் அண்டையிலே அடிபணிகிறோம். உம்முடைய பாதங்களால் எங்கள் கிடைக்கிற ஆசீர்வாதங்களை ஒவ்வொரு நாளும் அனுபவிக்க எங்களை ஆசீர்வதியும். உம்முடைய அன்பை காண உதவி செய்யும். கிருபையினால் எங்களை நிரப்பும். இன்னும் அதிகமாய் உம் பாதத்தண்டையிலே சேர உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். அன்பான நேயர்களே, இந்த ஆராதனை உங்களுக்கு ஆசீர்வாதமாய் அமைந்தது என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். மேலும் எங்கள் ஆராதனைகளை நீங்கள் காண விரும்பினால் ஏசிஏ ஆவடி என்ற யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறோம். மற்றும் இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களுடைய தெளிவான முகவரி மற்றும் தொலைபேசி எண்ணோடு சேர்த்து எழுதி அனுப்ப வேண்டிய இமெயில் அட்ரஸ் aca.avadi@gmail.com. மற்றும் உங்கள் ஜெப தேவைகளுக்கு எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9380417774. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.